ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அபிமாஸ் கிச்சன் எனக்கு தெரிஞ்ச குயிக் ரெசிபீஸ் எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் தான் வந்திருக்கேன் வாங்க அபிமாஸ் கிச்சனுக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்னா பிரியாணி எப்படி ஈஸியாக ரொம்ப சுவையாக செய்யலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சென்னா பிரியாணி செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி ஒரு அரை அரைக்கப் அளவுக்கு கொண்டக்கடலை வந்துட்டு வெள்ளை கொண்ட கடலையை ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சு ஒரு விசில் விட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இன்னைக்கு நம்ம ரெண்டு டம்ளர் அரிசி வச்சு நம்ம பிரியாணி செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா நான் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன் அதை இது கூட ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுறலாம் வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுறணும் இந்த இந்தளவுக்கு வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு முக்கால் ஸ்பூன் வந்துட்டு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் மிளகாய்த்தூள் ஒரு நிமிஷம் வணங்கினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் நம்ம நல்லா வணக்கி விட்டுறலாம் பாருங்கள் இந்த கொத்தமல்லி இலை நல்லா வணங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ண போகிறோம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன் இதையும் நம்ம நல்லா எண்ணெயிலையும் வணக்கி விட்டுடணும் ஒரு ஒரு நிமிஷத்தில் நல்லா வணங்கிடும் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு தக்காளி ஆட் பண்ண போகிறோம் இன்றைக்கி நான் மூணு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியான நறுக்கி இது கூட ஆட் பண்ணியிருக்கேன் இந்த தக்காளி நல்லா வேகறதுக்காக இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை நல்லா எல்லாத்தையும் கலக்கி விட்டுறலாம் இப்போ ஒரு மூணு ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷான தயிர் ஆட் பண்ணியிருக்கேன் இதையும் எல்லாத்தையும் கலக்கி விட்டுறலாம் இப்போ நான் பிரியாணி மசாலா வந்துட்டு ஒரு ஒன்றே ஹால் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதையும் வந்துட்டு எல்லாம் நல்லா கலக்கி விட்டுறணும் ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா மசாலா எல்லாமே வெந்து வரணும் இந்த தக்காளி எல்லாமே வந்துட்டு நல்லா மசிஞ்சு வரட்டும் பாருங்கள் அளவுக்கு இந்த மசாலா ரெடி ஆகிருக்கு இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்கிற அந்த சுண்டல் வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிடலாம் சுண்டல் பார்த்திங்கன்னா ஒரு விசில் தான் நான் விட்டு எடுத்துருக்கேன் அதிகமாக விட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணும்போது அப்படி குழஞ்ச மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த சுண்டலையும் ஆட் பண்ணி நல்லா எல்லாத்தையும் கலக்கி விட்டுட்டேன் இப்போ நம்ம அந்த ஆல்ரெடி ஊற வச்சுருக்கிற அரிசியை ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு வாட்டரை ஆட் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுட்டு சால்ட் செக் பண்ணிவிட்டு நான் மூடி போட்டு வச்சிட்றேன் ஜஸ்ட்டு ஒரு விசில் விட்டு இப்போ நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன் பாருங்கள் சூப்பராக வந்துட்டு சாப்பாடு ரெடி ஆயிருக்கு இப்போ இதெல்லாம் சாப்பாடை வந்துட்டு நல்லா கலக்கி விட்டுறணும் நல்லா கலக்கி விட்டாச்சு சர்வ் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்க ரொம்ப சுவையான ரொம்ப குயிக் டைமில் நம்ம சூப்பராக சன்னா பிரியாணி ரெடி பண்ணியாச்சு இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்லேயே எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க தேங்க் யூ